சிறப்பு வாய்ந்த கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், எடப்பாடியார் அதிமுக வேட்பாளர் அருமை தம்பி சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தினத்திலே வாக்களிக்க வேண்டும், வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி தேசிய முற்பகம் அதே போல எஸ்டிபிஐ, மனித ஜனநாயக கட்சி, புதிய தமிழகம், ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம், ஃபார்வர்டு பிளாக், ஏஎம்எல் சொல்லி சொல்லி விஸ்வ பாரத மக்கள் கட்சியோட தலைவரே இங்க இருக்காரு, பக்கத்திலேயே சாமி இருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் ஆர்மி சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் களத்தில் போட்டியிடுகிறார். அதிமுக சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சார கூட்டத்தில் இந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கூடிய மண்டபடி மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அஜன் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய கொள்கை துணை செயலாளர் அருமீனன் சேமா, முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் சேமா வேலுச்சாமன் அவர்களுக்கும், அதே போல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில எண்ணற்ற பணிகளை செய்து இன்றைக்கு மக்களுக்காக சுழன்று பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர் நம்முடைய ஜெயராம் அவர்களுக்கும், அதே போல கோவை சத்தியன் உட்பட இங்க இருக்கக்கூடிய சொல்றீங்களா சிங்கை முத்தண்ண, பீளமேடு துரையண்ண, பகுதி செயலாளர் சிவகுமார், சுபமணிகண்டன், உலகநாதன், மௌனசாமி, சந்திரசேகர், வெள்ளிங்க, அதே போல இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் தேமுதிக மாவட்ட சந்திரு, அகில இந்திய விஸ்வகர்மனுடைய நிறுவன தலைவர் பாபுஜி சாமிகள், அதே போல புதிய தமிழகம் சிற சிங்க குணா, அருந்ததி மகாசபை உக்கடம் நாகேந்திரன், தமிழக மக்கள் விடுதலை கட்சி வெள்ளிமலை, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் சவுந்தரபாண்டியன், அகில இந்திய பசுமுன் தேசிய இயக்கம் கோவை செந்தில், தேவாங்கர் எழுச்சி இயக்கம் ஜெய்பால், மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தலைவர் பழனிவேல், ஒன்றுவீரன் தேசிய பேரவைத் தலைவர் ராமச்சந்திரன் உட்பட இன்னும் பல்வேறு கட்சி கூட்டணியின் தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், ஆமா எல்லா பகுதியும் வந்திருக்கேன். நான் இங்க மட்டும் கொடுத்தாங்க, பகுதியும் நிறைய வந்திருக்காங்க. நம்ம ராஜ்குமார் தான் வண்டியை வளர வர்றக்கு வழிவிட்டு அப்படி, அதே போல சந்திரசேகர், புரட்சி தம்பி, உக்கடம் கணேசன், பூ மார்க்கெட் ஜெய்பால், எஸ் ஆர் ரவி, பப்பையா ராஜேஷ், ராஜேஷ் எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படி, டி கே செல்வகுமார், இன்னும் காட்டூர் செல்வராஜ், தமிழ் முருகன், இலக்கடை ஜெய்பால், சிங்கை வசந்தி உட்பட எல்லா பேரும் சொன்னதை எடுத்துங்க, டைம் அவ்வளோதான் இருக்குது. பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 6 மணிக்குள்ள நாம் பேசி நம்முடைய வெற்றி வேட்பாளர் பேசணும். இன்றைக்கு களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், எளிமையான வேட்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர், சிங்கை கோவிந்தராஜனுடைய புதல்வர், 91 எம்எல்ஏ இருந்து இங்கே பணியாற்றியவர், மண்ணின் மைந்தர், நம்முடைய தொகுதிக்கு சொந்தக்காரர், கூப்பிட்ட குரலுக்கு அவர் தான் வருவார், மக்களோட மக்களாக இருப்பார். இப்போ எது தரப்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார்? நம்ம கட்சியில் திமுகவில் இப்போ போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளராக மேயராக இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கப்பட்டு நம்ம கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போன ராஜ்குமார். இன்னைக்கு நம்ம கட்சிக்கு யாரும் விட மாட்டாங்க, திமுக காரரும் ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக 6 சட்டமன்ற தொகுதியில் கட்சி கஷ்டப்பட்ட ஒரே ஒரு ஆள் கூட கண்டு இல்லை. அதுதான் கோயம்புத்தூர் திமுகவோட நிலை. திமுக ஒரே ஒரு ஆள் கூட எம்பி நிற்கிறதுக்கு 6 சட்டமன்ற தொகுதி இல்லை. சரி, அவர் களத்திலேயே இல்லை. சரி, திமுக வெற்றி பெற்ற வேட்பாளர் யார்? இதுக்கு முன்னாடி ஒரு எம்பி இருந்தார் திமுக கூட்டணியில், 5 வருஷமா எங்காவது பார்த்தீங்களா? எங்க வந்திருக்காரா? எங்கேயும் வர்றதில்லை. சரி, அதனால திமுகவுக்கு ஓட்டு போட மக்கள் தயாரா இல்லை. ஏன்னா 3 வருஷம் திமுக ஆட்சி வந்து ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குதா? இங்க சிங்கூர் தொகுதிக்கு வந்திருக்குதா? கோவை மாவட்டத்துக்கு வந்திருக்குதா? எந்த திட்டம் தர 3 வருஷம் ஓட்டிட்டாங்க திமுக. சரி, ராஜ்குமார் களத்திலேயே இல்லை, கணக்கிலேயே இல்லை. சரி, ஏன்னா திமுக ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை, வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லை, அதுதான் நிலை. ஆனால்
இன்றைக்கு இன்னொரு வேட்பாளர் வந்திருக்கிறார், ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், கரூர்லேருந்து. கரூரில் நம்ம கூட்டணியில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்தவர், இன்றைக்கி அங்கே வேலையாகாதுன்னு சொல்லி இங்கே வந்து நின்றுருக்கார். அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, பேட்டியிலேயே தான் நேரத்துக்காக அப்படிப்பார், மக்களை சந்திக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதே போல் மட்டுமில்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 500 நாளில் 100 வாக்குறுதி நிறைவேற்றுங்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர மாதிரி இருக்குது. அதாவது MK Stalin 520 வாக்குறுதி கொடுத்தார், 3 வருஷம் ஆச்சு. இப்போ கேட்டால் என்ன சொல்கிறார், 99% நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் என்ன நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி. கோயம்புத்தூருக்கு ஏதாவது வந்திருக்குதான், ஏதோ ஒரு திட்டம் சொல்லுங்கள். ஆனால் சொல்கிறார், இதை விட அதுக்கு வேறு மேலே இருக்குது அண்ணாமலை சொன்னது. ஆகவே இரண்டு கட்சிகளும் இன்றைக்கி தமிழ்நாட்டில், திமுக இன்னைக்கு மத்தியில், பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டு பேருமே இங்கே ஒன்றும் செய்யலை. இந்த கோவை மாவட்டத்துக்கு, சிங்கனூர் தொகுதிக்கு மட்டுமல்ல, கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு அத்தனை திட்டங்கள் தந்தது அதிமுக அரசு. அப்புறத்தில் அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்களும். கோவை மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு கோவை மாவட்டம், கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி நாடாளுமன்றம், நீலகிரி நாடாளுமன்றம், இன்னைக்கு திருப்பூர், இந்த பகுதிக்கெல்லாம், ஈரோடு முதல் இந்த பகுதியெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் தான் நம்ம இருக்கிற பகுதி சொல்றேன். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு பார்த்து கோயம்புத்தூரில் அம்மா இருக்கும்போது எடப்பாடியார் வந்த பின்னால் பாலங்கள், சாலைகள், இந்த ரோ இந்த பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் எவ்வளோ அற்புதமான பாலம், இந்த சாலை இப்படியெல்லாம் இல்லை, டிவைடர் வச்சு விரிவாக்கம், இந்த பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, இன்னைக்கு சத்தி ரோடு, மேட்டுப்பாளைய ரோடு, எல்லா சாலையும் விரிவாக்கம் பண்ணி அற்புதமாக சாலை அமைச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா பக்கம் பாலங்கள், சென்னையில் தான் பாலங்கள் அதிகமாக இருக்கும், இவ்வளோ பாலங்கள் கட்டியிருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்னைக்கு குளங்கள்லாம் எப்படி இருக்குது. அதே போல் அரசு மருத்துவமனை மேம்பாடு இன்னைக்கு அற்புதமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கோம், எல்லா சிகிச்சையும் இங்கே கொண்டு வந்துட்டோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 புதிய கல்லூரி கொண்டு வந்துருக்கோம். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புலிகுளத்தில் ஒரு மகளிருக்கு ஒரு கல்லூரி, 2000 ரூபா ஃபீஸில் படிக்கிறாங்க, ப்ரைவேட் காலேஜ் 30,000 ரூபா ஃபீஸ் ஆகும். 6 தாலுக்கா, இங்கே பார்த்தாலும் தாலுக்கா ஃபீஸு. இன்னைக்கு தேவையை, மக்களுக்கு என்னென்ன தேவையை எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் புது பில்டிங், SPS புது பில்டிங், இன்னைக்கு பார்த்து ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கடுவானா திட்டம், 70 ஆண்டுகால பிரச்சனை முடிச்சு வச்சிருக்கிறோம். இப்படி சொல்லிட்டே போல இவ்வளவு திட்டத்தை நான் சொல்றேன்ல, திமுக யார் வேணாலும் வந்து பேசிட்டு ஒரே ஒரு திட்டம் இந்த 3 வருஷத்துக்கு காலத்துக்கு சொன்ன சார் சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க, எதுவுமே செய்யல. மக்களுக்கு திட்டங்கள் தந்துட்டு நாங்கள் ஓட்டு கேட்க வந்திருக்கோம், திட்டங்கள் தந்துட்டு கோட்டுக்கணும். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம், 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை கோயம்புத்தூர் கொடுத்துருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து அண்ணாமலை என்ன சொல்ற, அப்படி அதிமுகவை அழிப்பேன்கிறார், எடப்பாடியார ஒழிப்பேன்கிறார். அப்படி கட்சிக்கு வந்து, பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இப்போ 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்தில் கட்சி தலைவர் ஆகிட்டாரு. அப்போ அந்த கட்சியில் வாங்கலாம், அதிமுக ஒழிப்பேன்னா அதிமுக சாதாரண கட்சியா? 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, புரட்சி தலைவர் MGR ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, எடப்பாடியார் 2 கோடி ரூபாய் உருவாக்கின கட்சி, 31 ஆண்டுகளும் ஆளுங்கட்சி இருந்திருக்குது, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தது அத்தனை அதிமுக, தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்கள் தந்தது புரட்சி தலைவர் MGR, அம்மா எடப்பாடியார் தான், வேற எந்த கட்சி திட்டங்கள் கொடுக்கல. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக புரட்சி அம்மா அவர்கள், 69% யார் கொண்டு வந்தது? அது மட்டுமல்ல, காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, இதுக்கெல்லாம் உரிமையோடு போராடி பெற்றது யார்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இத்தனை திட்டங்களை சொல்லி இருக்கிறோம், இதெல்லாம் இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய கட்சியை இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, இப்ப வந்த 100 அண்ணாமலை 1000 அண்ணாமலை நடக்காது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கட்சி, எடப்பாடி சாதாரணாளா? இந்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, அம்மா மறைஞ்ச பின்னால் 3 மாசத்துல போயிடும், 4 மாசத்துல போய், 6 மாசத்துல போய், 4 வருடங்கள், 2 மாதங்கள் அற்புதமான அம்மா உணர்ச்சி வழிநடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்தார். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாமளை அப்படியே இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் இதெல்லாம் பார்க்குறாங்க சில பேர், ஒரு முக்கியம் நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய உண்டு பண்ணுறாங்க. இந்த திட்டங்கள் தந்தது அப்படி நீங்களா ஒத்துக்கிறீங்களா? அதிமுக அழிக்கும் சொல்றது, எடப்பாடி ஒழிக்கிறது ஒத்துக்கிறீங்களா? திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு தந்தது யாரு? அதிமுக எடப்பாடியார். எடப்பாடியார் திட்டங்கள் தந்தாரு கோயம்புத்தூருக்கு, கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தார். இத்தனை திட்டங்கள் நடக்குதுன்னா அந்த எடப்பாடியார் காரணம், அம்மா அரசு காரணம்.